அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ இல்லாமல் தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலிருந்து கிடைச்சிருக்க புதிய வேலைவாய்ப்பு பற்றின அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு 123,100 2,15,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களும் உங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனை வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான். ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஏப்ரல் 27. எலக்ட்ரிசிட்டி ஒம்பட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் மே 6 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தகவல் வந்து முழுமையாக புரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த போஸ்ட்டுங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து என்ன போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஒம்பட்ஸ்மேன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 6 வரைக்கும் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒன் போஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒம்பட்ஸ்மேன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிஇ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதனால் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்குறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பேட் ஆன் மைனஸ் பென்ஷன் ப்ளஸ் அப்ளிகபிள் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 62 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணுவாங்க, அதாவது 62 இருக்கவங்க அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ்க்கான ப்ரூஃப், குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துகிட்டு ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், 4th floor சிட்கோ கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங், திரு விகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 632 அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் அட்ரஸுக்கு மே 6 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த போஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக டீட்டெயில்டாக படிச்சு பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். என்ன போஸ்ட்டுக்காகனு பார்த்திங்கன்னா செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 1 தான் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது ஏதாவது ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கலாம், அதுவும் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட கம்பெனி ஆஃப் செக்ரட்டரிஸில் நீங்கள் அசோசியேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்து 20 எக்ஸ்பீரியன்ஸும் 7 வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக்கே வந்து 123,100 2,15,900 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனையுமே வந்து நீங்கள் ரெசியூம் அண்ட் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது தி செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், 4th floor சிட்கோ கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங், திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 632 அட்ரஸுக்கு ஏப்ரல் 27 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.